ராஜநந்தி கிராமத்துல சிவசங்கர்ங்கற பேர் கொண்ட ஒரு ஜமீன்தார் இருந்தார். அவர் ஒரு பேராசை கொண்ட வஞ்சகமான ஆளு. அவருக்கு எப்பவும் நிலத்துல பேராசை இருந்துச்சு. கிராமத்து ஜனங்களுக்கு அதிகமான வட்டிக்கு பணத்தை கடன் கொடுப்பாரு. அந்த கடனை திருப்பி கட்டுறதுக்கு குறைந்த அவகாசத்தை கொடுப்பாரு. அப்பதான் அவங்க நிலத்தை அபகரிக்க முடியும். அதே கிராமத்துல விஷாலுங்கிற பேர் கொண்ட ஒரு விவசாயி இருந்தார். அவனோட நிலம் தரிசு நிலமா இருந்தது. ஆனா விஷால் அந்த பூமியில விவசாயம் பண்ணணும்னு நினைச்சான். அவனுக்கு கடன் அவசியமா தேவைப்பட்டுச்சு. அதனால அவன் ஒரு நாள் ஜமீன்தார் கிட்ட போனான். அப்புறம் என்ன சொன்னானா, வணக்கம் ஜமீன்தார் ஐயா, எனக்கு கொஞ்சம் கடன் தேவைப்படுது. உன்னோட நிலம் தரிசா இருக்கு, அப்புறம் நீ வாங்குற கடனை எப்படி திருப்பி கொடுப்ப? நான் முயற்சி பண்றேன், இல்லைன்னா நான் என் மனைவியோட நகைகளை வித்து உங்க கடனை அடைச்சிடுறேன். சரி அப்படி சொல்லிட்டு ஜமீன்தார் விஷாலுக்கு கடனை கொடுத்தாரு. இங்க விஷால் தண்ணிக்காக கிணறு தோன்றதுக்கு முயற்சி பண்ணான். ஆனா சுத்தமான தண்ணீருக்கு பதிலா மஞ்சள் மஞ்சளா பழுப்பு தண்ணீர் வர ஆரம்பிச்சது. விஷாலுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. அத பார்த்துட்டு அவனோட ஃப்ரெண்ட் கிரண் அங்கே வந்தான். அப்புறம் என்ன சொன்னான்னா, நீ கவலைப்படாத, நான் இந்த தண்ணிய டெஸ்டிங்க்கு அனுப்புறேன். இங்க ஜமீன்தார் விஷாலோட வீட்டுக்கு வந்து என்ன சொன்னாருன்னா, நீ என்னமோ எனக்கு பெருசா பேசுன, இப்ப என்ன ஆச்சு? நான் ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தேன் ஜமீன்தார் ஐயா, ஆனா இப்படி ஆயிடுச்சு. அத கேட்டுட்டு ஜமீன்தார் விஷாலோட வயலுக்கு வந்தாரு. அப்ப அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, அந்த இடத்துல டீசல் கிடைக்கும்னு. அப்பவே அவரு பிளான் பண்ணாரு. இந்த நிலத்தை அவரு அபகரிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு யோசிச்சாரு. அவர் விஷால் கிட்ட போய் என்ன சொன்னாருன்னா, இங்க பாருப்பா விஷால், அந்த தரிசு நிலத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? என்கிட்ட வித்துரு, நான் உனக்கு பணம் கொடுக்குறேன். ஆனா விஷால் அதுக்கு தயாரா இல்ல. அப்புறம் ஜமீன்தார் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற டீசலை கொண்டு போய் வெளியில வித்தாரு. அப்பதான் விஷாலோட ஃப்ரெண்ட் கிரண் அந்த தண்ணீரை பத்தின ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வந்தான். அப்புறம் அரசாங்க அதிகாரிகளையும் கூட கூட்டிட்டு வந்தான். அவங்க அதை பார்க்க போனாங்க. அப்ப ஜமீன்தார் புத்திசாலித்தனமா அங்க நல்ல தண்ணிக்கான டேங்கரை வச்சாரு. ஆனா கிரணுக்கு ஏதோ ஏடா கூடமா தோணுச்சு. அப்புறம் அவங்க அந்த வண்டிய அங்கேயே நிறுத்திட்டு அதிகாரிகளை தன்னோட கூட்டிக்கிட்டு பார்க்க போனான். அப்போ ஜமீன்தார் பத்தின உண்மைகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் கிரண் எல்லா விஷயத்தையும் அரசாங்க அதிகாரி கிட்ட சொன்னான். அரசாங்க அதிகாரிங்க ஜமீன்தாரோட அண்டர் கிரவுண்ட் பிசினஸ தெரிஞ்சுக்கிட்டு அவர் மேல நடவடிக்கை எடுத்தாங்க. கொஞ்ச நாள்லயே விஷால் நிறைய பணம் சம்பாதிச்சு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்தான். மாய பெட்ரோல் ஹேண்ட் பம்ப். போபாலுங்கிற பேர் கொண்ட ஒரு கிராமத்துல அஜய் வர்மாங்கிற பேர் கொண்ட ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்தாரு. அந்த கிராமத்துல இருக்கிற நிறைய நிலங்கள் அவருக்கு சொந்தமானது. அவர்கிட்ட ரொம்ப பெரிய வீடு, கார்கள், வேலைக்காரங்கள்லாம் இருந்தாங்க. ஒரு நாள் அவரோட வீட்டுக்கு அந்த கிராமத்தை சேர்ந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்தாரு. அப்புறம் என்ன சொன்னாருன்னா, அஜய் சார், நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. விக்ரம் சிங்னு பேர் கொண்ட ஒரு பெரிய கொள்ளைக்காரன் அப்புறம் திருடன் நம்ம கிராமத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறதா தகவல் வந்துச்சு. அவன் ரொம்ப ஆபத்தானவன். அவன் தன்னோட வேஷத்தை மாத்திக்கிட்டு இங்க வந்து உங்களை ஏமாத்துவான். என்ன இன்ஸ்பெக்டர் சார், அந்த கொள்ளைக்காரன் வந்து என் வீட்டுல கொள்ளையடிப்பானா? உங்க கண்ணுக்கு தெரியலையா? என்னோட பாடி கார்ட்ஸ் அப்புறம் வேலைக்காரங்க எல்லாம். சரி, நீங்க சொன்னதுக்காக நான் கவனமா இருக்கிறேன். மறுநாளே அந்த கிராமத்துக்குள்ள ஒரு ஹெலிகாப்டர் நுழைஞ்சது. அதுல கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஆளு அப்புறம் சில பேர் இறங்குனாங்க. அதை பார்த்துட்டு அஜய், நம்ம கிராமத்துல ஹெலிகாப்டர் வந்திருக்கு, வா போய் என்னன்னு பார்ப்போம். அஜய் அங்கே போய் பார்த்தபோது அந்த ஆளோட சில பேர் சேர்ந்து ஒரு இடத்துல தோண்ட ஆரம்பிச்சாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து பெட்ரோல் வந்துச்சு. எல்லாரும் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அது உண்மையான பெட்ரோல்னு தெரிஞ்சது. அதை பார்த்துட்டு அஜய், அடடட, என்ன பண்றீங்க? அம்மா, நீங்க யாரு? நேரா வந்தீங்க, என் இடத்துலயே தோன்றீங்க. குட் மார்னிங் சார், மை நேம் இஸ் சச்சின். நான் சச்சின் பெட்ரோல் கம்பெனியோட முதலாளி. எங்களோட ரிசர்ச் டீமுக்கு தெரிய வந்துச்சு இந்த கிராமத்தில் பெட்ரோல் கிணறு இருக்குன்னு. நான் எப்படியாவது இந்த இடத்த வாங்கியே தீரணும். அந்த விஷயத்தை கேட்டதும் அஜயோட மனசுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் யோசிச்சு அஜய் சச்சின் கிட்ட இப்படி சொன்னாரு. ஹலோ சச்சின் சார், நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் என்னோட நிலத்தை வித்துருவேன்னு நினைக்கிறீங்களா? நாம சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போடுவோம். நல்லது, பார்ட்னர்ஷிப்பா? சரி, அப்படியே பண்ணலாம். நான் இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்பை யுஎஸ்ஏ, ரஷ்யா நிறைய வச்சிருக்கேன். நீங்க சீக்கிரமா 1 கோடி ரூபாவை அரேஞ்ச் பண்ணுங்க. நாம நாளைக்கே அக்ரிமெண்ட் போட்டுருவோம். அப்புறம் நாளைக்கு ஒரு பெட்ரோல் ஹேண்ட் பம்பை இங்கே போட்டுருவோம். அப்புறம் நீங்க ஹேண்ட் பம்பை யூஸ் பண்ணி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம். அஜய் ராத்திரியெல்லாம் யோசிச்சு எப்படியோ ஒரு வழியா 1 கோடி ரூபாவை சேர்த்துட்டாரு. மறுநாள் சச்சின் வந்தபோது 1 கோடி ரூபாவை கொடுத்து அக்ரிமெண்ட்ல சைனை போட்டாரு. அப்புறம் அவரு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாரு. எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைச்சிருச்சு, நான் ஆக போறேன் கோடீஸ்வரன், நான் ஆக போறேன் கோடீஸ்வரன். அந்த மாதிரி அஜய் மறுநாள்ல இருந்து ஹேண்ட் பம்பை யூஸ் பண்ணி பெட்ரோலை விற்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஸ்கூட்டருங்களுக்கு, காருங்களுக்கு, பஸ்ஸுங்களுக்கு, இப்படி எல்லா வாகனங்களுக்கும் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு நாள் சில பேர் அஜய் கிட்ட வந்து சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. இங்க பாருங்க அஜய் சார், உங்க ஹேண்ட் பம்ப்ல இருந்து வெறும் தண்ணி மட்டும் தான் வருது. எங்க வண்டியெல்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்ப அஜய் அங்க போய் கீழே தோண்டி பார்த்த போது அங்க ஒரு பைப் லைனை பார்த்தாரு. அப்புறம் அந்த பைப் லைன் கிராமத்துக்கு வெளியில இருக்கிற பெட்ரோல் டேங்கர் வரைக்கும் போய்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சு போச்சு அந்த சச்சின் அவரை ஏமாத்திட்டான்னு. அப்பதான் போலீஸ்காரர் வந்து ஒரு போட்டோவை காட்டினாரு. அஜய் சார், இவன் தான் அந்த ஆளா? ஆமா ஆமா, இவன் தான். ஹலோ சார், இவன் சச்சினோ கிச்சினோ கிடையாது, இவன் தான் அந்த விக்ரம் சிங். அந்த விஷயத்தை கேட்டதும் பாவம் அஜய்க்கு தலை சுத்தல் வந்து கீழே விழுந்துட்டாரு. வடோதரங்கிற பேர் கொண்ட கிராமத்துல சொல்யூஷன் சங்கர்னு ஒரு ஆள் இருந்தாரு. அவர் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரா இருந்தாரு. அந்த கிராமத்திலேயே அவர் ஒருத்தர் தான் படிச்ச இன்ஜினியர். அவர் அந்த கிராமத்துல எல்லாருக்குமே உதவி செய்வாரு. அதனால யாருக்காவது ஏதாவது பிரச்சனைன்னா அப்போ சங்கர் அதுக்கான சொல்யூஷனை நிச்சயமா எடுப்பாரு. அதனாலதான் அவரோட பேரு சொல்யூஷன் சங்கர் ஆயிடுச்சு. ஒரு நாள் அந்த கிராமத்துல சில பேர் நடுவுல நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. என் பையனோட படிப்பு இப்ப எல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல. இந்த ஆன்லைன் கிளாஸஸ்னால நான் அவங்களுக்கு போனை வாங்கி கொடுத்தேன். ஆனா அந்த போன்ல சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி அட்டெண்ட் பண்ண முடியும்? ஆமா அண்ணா, எனக்கும் இதே பிரச்சனை தான். என் பொண்ணு கிட்ட கூட டேப் இருக்கு, அதுல தான் ஆன்லைன் கிளாஸ் அவ அட்டெண்ட் பண்றா. ஆனா நம்ம கிராமத்துல சிக்னல்ஸே கிடைக்க மாட்டேங்குது. இதுக்காக நாம ஏதாவது செஞ்சாகணும். எல்லாரும் சேர்ந்து கிராமத்துல இருக்கிற நாட்டாமைய பார்க்க போனாங்க. அப்ப நாட்டாம சொல்யூஷன் சங்கரை போய் பார்க்க சொல்லி சொன்னாரு. நாட்டாம சொல்யூஷன் சங்கர் கிட்ட போன்ல பேசினாரு. கண்ணா சங்கர், நம்ம கிராமத்துல ஒரு பிரச்சனைப்பா. எங்களுக்கு இங்க செல்போன் சிக்னல்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் பசங்களால ஆன்லைன் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ தான் ஏதாவது பண்ணணும் கண்ணா. நிச்சயமா நாட்டாமையா. அப்படி சொல்லிட்டு ராத்திரி முழுக்க அதுக்கு வழி ஏதாவது கிடைக்குமான்னு யோசிச்சாரு. ஒரு பண்டிகை நாள் அன்னைக்கு ஒரு டிராக்டர்ல கடவுளை வீடு வீடா கூட்டிட்டு போறத அவர் பார்த்தாரு. அப்புறம் அவரோட மைண்ட்ல ஒரு ஐடியா வந்துச்சு. உடனே அவரு நாட்டாமைக்கு போன் பண்ணாரு. நாட்டாமையா, என்கிட்ட இப்ப ஒரு ஐடியா இருக்கு. எனக்கு 3 டிராக்டர் அப்புறம் சில பொருட்களை வாங்கறதுக்கு பணம் தேவைப்படுது. நான் அந்த டிராக்டர்ல மொபைல் செல்போன் டவர்ஸ செய்ய நினைக்கிறேன். அதனால மொத்த கிராமத்திலையும் அந்த டிராக்டரை ஓட்டி எல்லாருக்கும் உதவி செய்யலாம். அட, உண்மையாவே ஐடியா நல்லா இருக்குப்பா. நான் இப்பவே உனக்கு பணமும் டிராக்டரும் கொடுக்கறேன். அது போல சொல்யூஷன் சங்கர் 2 நாள் கஷ்டப்பட்டு 3 டிராக்டர்லயும் செல்போன் டவரை வச்சிட்டாரு. அப்புறம் அந்த டிராக்டர்ஸ கிராமம் மொத்தமும் ஓட்டினாரு. அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் நல்ல சிக்னல் கிடைச்சது. எல்லாரோட அப்பா அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அவங்களோட பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் நல்லபடியா நடந்துச்சு இல்லையா. அப்புறம் எல்லாரும் சொல்யூஷன் சங்கரை பாராட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா அதே கிராமத்தை சேர்ந்த ஒருத்தரால மட்டும் சங்கர் பாப்புலர் ஆகிறதையோ ஃபேமஸ் ஆகிறதையோ பொறுத்துக்கவே முடியல. அந்த ஆளு ஒரு ராத்திரி போய் 3 டிராக்டர்ஸ்ல இருக்கிற செல்போன் டவரை உடைச்சி முழுமையா நாசம் பண்ணிட்டாரு. மறுநாள் ஜனங்க எல்லாரும் பார்த்த போது, அட, யார் இந்த செல்போன் டவரை இந்த மாதிரி நாசம் பண்ணது? யார் அந்த துரோகி, சொல்லுங்க. அப்பதான் சங்கர் அங்க வந்தாரு. வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். நான் இப்பவே அது யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். நான் இந்த டிராக்டருக்கு முன்னாடி ஒரு சிசிடிவி கேமராவையும் பிக்ஸ் பண்ணி இருக்கேன். அதுல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த விஷயத்தை கேட்டதும் நாட்டாம அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் சங்கர் சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்தபோது அது வேற யாருமே இல்ல, அந்த கிராமத்தோட நாட்டாமை தான். ஜனங்க எல்லாருமே சேர்ந்து அந்த நாட்டாமைய போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. சங்கரே அந்த ஊருக்கு நாட்டாமையாக்கிட்டாங்க.